ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முகலாயர்கள்லேருந்து இதுவரை நமக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகளை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பார்ட்லேருந்து நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஏன்ஷியன் அண்ட் மெடிவல் இந்தியா. ஸோ இந்த பார்ட்லேருந்து நம்ம வந்து முகல்ஸ் இதில் ப்ரீவியஸ் இயரில், ஸோ ப்ரீவியஸ் இயர் நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா 2022 பிற்பகுதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023-24 இப்போ வர உள்ளது. ஓகே, ஸோ இதுவரை உள்ள கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து கிளியராக ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போக போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட், டெல்லி சுல்தானியம், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து முகலாயர்கள் பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஸ்டின்களை போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 பானிபட் போருக்கு முன்பு டெல்லியில் டேஸ் என்னும் மன்னர் ராஜா விக்ரமஜித் எந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றது. ஓகேவா? பிஃபோர் த செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் இன் டெல்லி, டேஸ் ஹேட் அஸ்யூம் த டைட்டில் ஆஃப் ராஜா விக்ரமஜித். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பானிபட், ஸோ பானிபட் போர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பானிபட் போர் நடந்திருக்கும் அப்படிதானே. ஸோ பானிபட் அப்படின்றது 3 பானிபட் நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு பானிபட் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1526 நடந்திருக்கும். கரெக்டாக 1526 நடந்திருக்கும். ஸோ இந்த பானிபட் போர் மூலமாக தான், இந்த முதலாவது பானிபட் போர் மூலமாக தான் யார் உள்ளே வந்திருப்பாங்கன்னா முகலாயர்கள் அப்படின்ற ஒரு வம்சமே இந்தியாவில் வந்து இன்ட்ரோஸ் ஆகிருக்கும் அப்படின்னா. ஸோ யார் கடையில் நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாபருக்கும், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த இப்ராஹிம் லோடிக்கும். கரெக்டா? இப்ராஹிம் லோடிக்கும் இடையில வந்து நடந்திருக்கும். இதுல வந்து பாபர் வந்து வின் பண்ணியிருப்பாரு. இந்த இந்த போர்ல பாபர் வின் பண்ணி தான் முகலாய வம்சத்தையே வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? சில எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதோட டேட்டே வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா April 21, அதாவது 21/4/1526 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மூலமாக தான் உள்ளே வராரு. ஓகேவா? இதில் வந்து அவர் வந்து என்னென்னா முதல் முதலாக இந்தியாவில் அந்த பீராங்கி எல்லாம் பயன்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா பாபர் தான். ஸோ ஈஸியாக அந்த போரில் வந்து வின் பண்ணி இந்தியாவில் வந்து முகலாய வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்காங்கன்னா 2 பானிபட் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பானிபட் போர் வந்து யாருடைய காலத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பருடைய காலத்தில் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ 3 பானிபட்டுமே முக்கியமானதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் வந்து, அதாவது முகலாய வம்சம் அப்படின்ற ஒன்று வந்து இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு காரணமாக இருந்தது. கரெக்டா? ஸோ செகண்ட் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்பருடைய காலத்தில் நமக்கு வந்து இந்த 2 பானிபட் போர் வந்து நமக்கு நடந்திருக்கும். ஓகே, இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் அப்போ வந்து சின்ன குழந்தையாக இருப்பார். ஸோ குழந்தைன்னு சொல்கிறதுல ஒரு 14 நிரம்பியவராக இருப்பார். ஸோ அப்போவே அவருக்கு வந்து அரியணை ஏறக்கூடிய கட்டாயத்துக்கு வந்து ஆட்பட்டிருப்பார். ஸோ அப்பந்தான், ஸோ அந்த சின்ன வயசில் இருக்கும்போது அவர் வந்து இந்த 2 பானிபட் போரை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளியிருப்பார். ஸோ அப்புறம் வந்து அவருன்னா அவர் பண்ணிருக்க மாட்டார், அவருடைய படைத்தளபதி தான் முன்னாடி இருந்து இந்த போரை வந்து நடத்தியிருப்பார். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பானிபட்டு போர். ஓகே, ஸோ இது எப்போ நடந்திருக்குன்னா இதுவும் இயர் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம், அப்படியே ஒரு 30 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சொல்ல போனால் இது வந்து எக்ஸாக்டாக அந்த அக்பர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தை ஸ்டார்ட் பண்ண டைம் 1556. ஓகே, பாபர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தை ஸ்டார்ட் பண்ண டைம், அதாவது இந்தியாவில் அவருடைய ஆட்சி ஸ்டார்ட் பண்ணது 1526 முதல் பானிபட்டு மூலமாட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்பர் தன்னுடைய ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது நடந்த போர் தான் 2 பானிபட். ஓகேவா? ஸோ செகண்ட் ஜஸ்ட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்துக்கலாம் யாருக்கெல்லாம் போர் நடக்குது, ஹெமுக்கும் யாரு அக்பர். ஸோ அக்பருக்கு அவருடைய படைத்தளபதி, அவருடைய அப்பாவுடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி பைரம் கான். ஓகேவா? ஸோ பைரம் கானுடைய தலைமையில் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹெமு, ஆக்சுவலாக ஹெமு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடில் ஷா இருக்காரு. ஆடில் ஷாவுடைய தளபதி தான் இந்த ஹெமு. ஓகேவா? அதையும் நான் வச்சுக்கோங்க, சில டைம் கேட்கலாம். ஆடில் ஷாவுடைய தளபதி தான் இந்த ஹெமு அப்படின்றவர். ஸோ இந்த ஹெமுக்கும் அக்பருக்கும், ஓகே, ஸோ அவங்க ரெண்டுக்கும் சண்டை நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹெமு வந்து வின் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பார். கடைசியில் இவங்க விட்ட ஒரு அம்பு வந்து அவருடைய கண்ணில் தாக்குனால அவங்க வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அக்பர், அக்பர் மீன்ஸ் இந்த பைரம் கான் ஈஸியாக இதில் வந்து வின் பண்ணுவாங்க. இதான் இவங்களுடைய காலத்தில் வந்து நடந்த ஃபர்ஸ்ட் போர். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்கன்னா 2 பானிபட் போருக்கு முன்பு
டெல்லியில் டேஸ் என்னும் மன்னர் ராஜா விக்ரமஜித் எந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா? சோ இதுல கான் எல்லாத்தையுமே தூக்கிடுங்க. சலீம் கான் நமக்கு இல்ல, கியா கான் இல்ல, பைரம் கான் நான் வந்து யாரும் சொன்னேன், பைரம் கான் வந்து அக்பருடைய படைத்தளபதி. ஆக்சுவலா சொல்ல போனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிமாயினுடைய படைத்தளபதி தான் பைரம் கான். ஹிமாயின் வந்து அக்பர் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இறந்துவாரு. ஸோ அந்த ஸ்டோரி தெரியும் உங்களுக்கு, மாடிப்படியில வழுக்கி விழுந்து அவர் வந்து இறந்துருவார் இல்லையா. ஸோ அந்த டைம்ல தான் பைரம் கானோட தலைமையில இந்த போருக்கு. அப்போ பைரம் கான் கண்டிப்பா இல்லை, அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு, கரெக்டா? அப்போ மீதி இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் என்ன பார்த்தீங்கன்னா, ஹெமு, ஓகேவா? ஸோ அப்படியும் போகலாம் நீங்க, அப்படி இல்லைன்னா டைரக்டாவே இதோட விடை வந்து பார்த்தீங்கன்னா ராஜா விக்ரமஜித் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெமு. ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு ஹிந்து ரூலராக இருப்பார், புரிஞ்சா? ஸோ இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், இது வந்து லேட்டராக வரும். இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு இந்த ரெண்டும் வந்து முக்கியமானது. தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நமக்கு இதுக்கப்புறமா வேற ஏதாவது கொஸ்டின் வரும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் அக்பரின் தீன் இலாகியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ மான்சிங், தோடர்மால், தான்சன், ஸோ இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் யாருன்ட்டு நமக்கு தெரியும் அப்படின்னா. ஸோ நமக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, இது வந்து எல்லாமே அக்பருடைய காலத்தில் தான் ஏதோ கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து அக்பர் தான், சாரி பீர்பால் அவன் தெரியும். ஸோ ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து பார்ப்போம், இதில் இது கொடுத்துருக்க ஒவ்வொருத்தரும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வந்துருக்குது. ஸோ அக்பர் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரூலர், அவர்லேருந்து நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ அவருடைய அந்த ஸ்டார்டிங் இதை வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம், நான் ரெண்டாம் பானிபட் போரை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பானிபட் போர் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாருன்னா, பைரம் கான் வந்து பைரம் கானை அவர் வந்து நீங்கள் வந்து மெக்காக்கு போயிட்டு வாங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவார். ஏன்னா வந்து என்ன சொல்லுவார்னா, அக்பர் வந்து அமைதியை விரும்புவார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பைரம் கானுடைய பையன்தான் அப்துல் ரஹீம், அவரை வந்து ஒரு மேதையாட்டு அவருடைய கோர்ட்டில் வச்சு அலங்கரிப்பார், ஓகேவா? ஸோ இந்த இந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தீன் இலாஹி அப்படின்னு தெரியணும் அக்பர், ஓகே? நமக்கு தீன் இலாஹி அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஓகேவா? ஸோ தீன் இலாஹி அப்படின்றதும் தௌஹி இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று, ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க தௌஹி இலாஹி, ஓகேவா? ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து ஒன்று தான். ஸோ இந்த ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்பருடைய தத்துவங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ இந்த தத்துவங்களை பேஸ் பண்ணி அவர் கிரியேட் பண்ண ஒரு மதம், அக்பர் வந்து தன்னுடைய இந்த இதை பேஸ் பண்ணி அவர் கிரியேட் பண்ண ஒரு மதம் தான் அந்த தௌஹி இலாஹி அப்படின்றது. இதை வந்து தீன் இ இலாஹி, ஸோ இந்த மதம் வந்து தீன் ஆல்சோ, ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் தான். ஸோ இந்த மதத்தை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா 1582 வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. எப்போ 1582 வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அக்பருடைய தத்துவங்களை கொண்டு கிட்டத்தட்ட என்ன தத்துவம்னா ஒரே கடவுள் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வந்து வந்திருப்பாரு. ஸோ அந்த அக்பருடைய தத்துவங்களை பேஸ் பண்ணி ஒரு இதை வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் தீன் இலாஹி அப்படின்றது, ஓகே? ஸோ இதை வந்து ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இந்த மான்சிங், தோடர் மால் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள், அவங்களுடைய அரண்மனையில முக்கிய பொறுப்புகள் இருந்தவங்க, ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள், ராஜ்புட்ஸ், ஓகேவா? ஸோ ராஜபுத்திரர்கள் இவங்களோட அரண்மனையில முக்கியமான பொறுப்புகள் இருந்தவங்க, ஓகேவா? ஸோ ராஜா இப்போ வந்து ராஜா தோடர்மால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு திறமையான அதிகாரி அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. மான்சிங்கும் ஒரு திறமையான அதிகாரி, இன்னொருத்தர் இருப்பாரு ராஜா பகவான் தாஸ். இவங்க எல்லாமே ராஜபுத்திரர்கள், ராஜா மான்சிங், ராஜா தோடர்மால், ராஜா பகவான் தாஸ் இவங்க எல்லாம் அங்கே உள்ள திறமையான அதிகாரிகள். திருமண இணைப்பு மூலமா ராஜபுத்திரர்களை தன்னோட வந்து சேர்த்துருப்பாரு, ஓகேவா? பீர்பால் ஆக்சுவலா யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இவர் ஒரு கதையாசிரியர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க, ஸ்டோரி டெல்லர், கதையாசிரியர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஷ்வந்த் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி தஷ்வந்த் இல்லை, ஸோ தஷ்வந்தும் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடலாசிரியர், இசை மேதை. தான்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியர். ஸோ இவங்கெல்லாம் யாருன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிட்டோம், ஓகேவா? இதில் இந்த தீனிலாட்சியை யார் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பானா, மேக்சிமம் சில சில பேரும் சேர்ந்திருப்பாங்க, சில பேர் வந்து அப்படிலாம் இல்லை இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏற்றுருப்பாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் சேர்ந்திருப்பாரு, அவர் பார்த்தீங்கன்னா பீர்பால். சில பேர் சேர்ந்ததில்ல, இதில் கொடுத்துருக்குள்ள ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பீர்பால் வந்து அந்த மதத்தை வந்து ஏற்றிருப்பாங்க. எல்லாருமே தங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு போக முடியாது, புதுசாக இவர் சொல்கிறாரு அப்படின்லாம் யாரும் போகலை. ஸோ அந்த டைமில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மத சகிப்புத்தன்மை நல்லாவே இருந்துச்சு, ஆனால் வந்து பின்னாடி பிரச்சனை ஆச்சு. இபாதத் கானா அப்படின்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1575 ஒரு வழிபாட்டு கூட்டம் வந்து ஏற்படுத்தியிருப்பார், அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இபாதத் கானா. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வழிபாட்டு கூட்டம், அனைத்து சமயங்களுக்கான விவாதங்களும் நடக்கும், ஹிந்து கிறிஸ்டின், ஓகேவா? முஸ்லீம்ஸாக இருக்கட்டும்,
அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற புத்திசம் ஜெயினிசம் எல்லாருமே வந்து அவங்களுடைய கிறிஸ்தவர்களும் அந்த டைம் வந்துட்டாங்க இல்லையா, அவங்களுடைய மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்லி விவாதம் பண்றது. ஸோ நாள்கள் அது வந்து பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அது இல்லாமே போயிடுச்சு அப்படின்றது. ஸோ இந்த மதம் என்னாச்சு, தீன் இலாகி அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்குனாரே, ஒரு மதத்தை உருவாக்குனாரே, அது என்னாச்சு பார்த்தாலும் அதுவும் அந்த மாதிரி தான், கொஞ்ச நாள்ல அக்பருடைய காலத்துக்கு அப்புறம் அது இல்லாமே போயிடுச்சு. ஓகேவா, ஸோ தீன் இலாகி ஏற்றுக்கொண்டவர்னா கீழே கொடுக்கப்பட்டதுல பீர்பால். ஓகேவா, தீன் இலாகினா என்னன்னு பார்த்துட்டோம், தௌஹி இலாகியும் அதான். ஓகேவா, நெக்ஸ்ட் வரலாற்று ஆசிரியர்களை வந்து இது கூட இது பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நமக்கு மிக்ஸ்டாக தான் இருக்குது, டெல்கி சுல்தான்லேயும் இதை பற்றிலாம் வரும். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துடலாம், நம்ம வந்து எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, நீங்கள் வந்து டெல்கி சுல்தானில் பார்த்துருப்பீங்க. அல்பெருனி, அல்பெருன் நமக்கு வந்து தாரிக் இ ஹிந்த், இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் கொஸ்டின். ஓகே, அதுக்கப்புறம் மின்கஜ் சிராஜ், இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அகைன் இட் திஸ் இஸ் ஆல்சோ ஏ ரிப்பீட்டட். மின்கஜ் சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தபகத் இ நஸ்ரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு, அமீர் குஸ்ரு வந்து பார்த்தீங்கன்னா குரான் உஸ் சதைன். ஓகேவா, இது வந்து பார்த்தா ஒன் அப்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி, அது வந்து ஃபெரோஷாகியோட இது, ஸோ வந்து தாரிக்கி ஃபெரோஷாகி அப்படின்றது. ஸோ ரெண்டு, ஸோ 4-3-1-2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது தெரியலனா கூட இப்போ கூட உட்காந்து பார்த்துருங்க. ஓகேவா, அல்பெரி அல்பெருனியோடைய புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரிக் இ ஹிந்த். ஓகேவா, தாரிக் இ ஹிந்த் அப்படின்றது. மின்ஹஜ் சிராஜ், சிராஜோடைய புத்தகம் என்ன பார்த்தீங்கன்னா தபக்கி நஸ்ரி, சிராஜ் நஸ்ரி நான் வச்சுக்கோங்க. அமீர் குஷ்ரு பார்த்தீங்கன்னா, அமீர் குஷ்ரு வந்து கிரன் உஸ் ஜதைன் அப்படின்றது. ஓகேவா, ஜதைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பரணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோஷாகி. ஸோ இது வந்து திரும்ப திரும்ப ரெண்டு விதத்தில் நீங்கள் படிச்சுக்கலாம், ஏதாவது ஷார்ட்கட் வச்சு ஒரேல முடிக்கலாம், இல்லை வந்து அப்பப்போ எடுத்து எடுத்து ரீட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஒரு 10-20 வாட்டி நீங்கள் ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர் வந்து மிங்க சிராஜ்னா தபகத் இ நஸ்ரி அப்படின்றது மைண்டில் நின்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது? ஸோ ரொம்ப ரொம்ப இது வந்து அடிக்கடி கேட்டுருக்காங்க, நீங்கள் இப்போ பழைய இதுலேயும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பதன் பேகம் சொல்கிறாங்க, ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பதன் மேகன். ஓகேவா, ஸோ இது வந்து கரெக்டு, ரொம்ப முக்கியம். நீங்கள் சைடு தனியாக கூட ஒரு நோட் இருந்தால், இல்லை ஒரு பேப்பர் இருந்தால், இல்லை உங்களோட பழைய ஏற்கனவே படித்த மெட்டீரியல் இருந்துன்னா அது பக்கத்தில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா, யாருமே பெரும்பாலும் கிளாஸில் வந்து சொல்கிறதெல்லாம் கிடையாது, மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற ரெண்டாவது இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுனால எழுதி வச்சுக்கோங்க, பெட்டராகும். ஸோ ஹுமாயூனுடைய நாமான என்னங்க, நாமான வரலாறு இல்லைன்னா வந்து சுயசரிதை அப்படின்ற மீனிங்ல வரும். ஓகேவா, ஹுமாயூனுடைய சுய வரலாறு, அதாவது தன் வரலாறு, அதை எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் என்ன குல்பதன் பேகம் சொல்றாங்க, இது வந்து கரெக்டானது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பதூனி டிரான்ஸ்லேட்டட் த பகவத் புராணா இன்டோ பெர்ஷியன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஸோ அகைன் இந்த கொஸ்டினும் ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பகவத புராணத்தை வந்து பெர்ஷியன் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ அதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதுனி கிடையாது. ஸோ இது வந்து தவறானது. ஸோ பாதுனி வந்து அந்த மாதிரி எதையும் மொழிபெயர்த்திருக்க மாட்டார். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தவறான ஒரு இது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். ஓகேவா, ஸோ இதான் நமக்கு வந்து கரெக்டானது. ஓகே, ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டானது, தவறானது. ஸோ நான் வந்து முக்கியம்னு சொன்னது ஹோல் கொஸ்டினே முக்கியம். ஓகே, நான் இதை ரீட் பண்ண சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஜி இப்ராஹிம் சார் இந்தி அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார். எஸ், ஓகேவா, ஸோ இப்போ இந்த மூணு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மூணு பாயிண்ட் கண்டிப்பாக கொஸ்டினை ரிப்பீட் ஆகும். ஓகேவா, ஹுமாயூன் நாமாவை வந்து தொகுத்தவர் யார், யார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குல்பதன் பேகம் அப்படின்றவர். ஓகேவா, குல்பதன் பேகம் அப்படின்றவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க விட்டோம், தோடர்மால் வந்து பகவத புராணத்தை பாரசீக மொழியில வந்து மொழிபெயர்த்திருப்பார். யாரு, தோடர்மால், ராஜா தோடர்மால் பகவத புராணத்தை வந்து பாரசீக மொழியில வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. ஹாஜி இப்ராஹிம் சார் வந்து இந்தி அதர்வ வேதம். ஓகேவா, ஸோ அதர்வ வேதம் இருக்கு இல்லையா, ஸோ நமக்கு வந்து நாலு வேதங்கள் ரிக் சாம யஜுர் அதர்வ வேதங்கள், அந்த அதர்வ வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மொழியில அந்த அதர்வ வேதத்தை வந்து மொழிபெயர்த்திருப்பாரு ஹாஜி இப்ராஹிம் அப்படின்றவர். ஓகேவா, ஸோ தோடர்மால் ஹாஜி இப்ராஹிம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அக்பர் நாமாவை வந்து ஒருத்தர் வந்து தொகுத்திருப்பாரு. அக்பர் நாமாவை தொகுத்தவர் யாரு, எனிபடி? எஸ், அபுல் வாசல். அபுல் வாசல் தான் இந்த அக்பர் நாமா அப்படின்றத தொகுத்திருப்பாரு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதுஷா நாமா, பாதுஷா நாமா யாருடைய வரலாறு, ஷாஜகான வரலாறு. ஓகேவா, பாதுஷா நாமா, பாதுஷா நாமாவை வந்து யார் தொகுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வரும், அப்துல் ஹமீதுல் லகோரி அண்ட் முகமது வரிஸ். ஸோ இது மட்டும் தர்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ மீதி எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ தொகுத்தவர்கள்.
ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாயன் நாம தொகுத்தவர், குல்பாயும் மேகன் அதை பார்த்தோன்னா ஞாபகம் வந்துச்சு, அதனால ரெண்டு பாயிண்ட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? In 1657 நமக்கு வந்து அவுரங்கசீப் வந்து உள்ள வந்துருவார் இல்லையா. அவுரங்கசீப்போட ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1568 எக்ஸாக்டா சொல்லலாம். ஓகே ஸோ ஓகே 1657 1657 அவுரங்கசீப் தராஷுகோவை தோற்கடித்த போர்க்களம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது தார்மட். ஸோ இதுவும் வந்து அகைன் ஒரு முக்கியமான க்வெஸ்சன். ஓகே ஸோ தராஷுகோ யாரு ஃபர்ஸ்ட்? ஓகே தராஷுகோ வந்து தராஷுகோ. ஓகேவா? தராஷுகோ வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் இல்லை, அவருடைய பிரதர்ஸ் தான். ஓகேவா? அவருக்கு வந்து அவுரங்கசீப்புக்கு வந்து அவுரங்கசீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பிரதர்ஸ் உண்டு. ஓகேவா? மூன்று சகோதரர்கள். ஸோ அவங்கள பீட் பண்ணி வாரிசுரிமை போரில் வின் பண்ணி தான் அவர் வந்து என்ன வந்திருப்பாரு, இந்த பதவிக்கு வந்திருப்பாரு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தராஷுகோ. ஓகேவா? தராஷுகோ, சுஜா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முராத். ஸோ இவங்க மூணுவருமே அவருடைய சகோதரர்கள். ஓகேவா? இந்த மூணு சகோதரர்களையும் அவர் தோக்கடிச்சு தான் வந்திருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாராஷுகோ வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அவருடைய சகோதரரான இந்த தாராஷுகோ வந்து எந்த இடத்துல வந்து தோற்கடிச்சாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அது வந்து வேற ஒன்றும் இல்லை, தார்மத் அப்படின்ற இடத்துல தான் அவர் வந்து தோக்கடிச்சிருப்பார். தோக்கடிச்சுட்டு 1658 அரியணை ஏறிருப்பார். ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஏ, தார்மத் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே ஸோ அப்போ வந்து அவுரங்கசீப் வந்து எப்போ வந்து ஆட்சிக்கு வராரு? ஸோ ஆட்சியில் ஏறினது ஆட்சி காலம் ஃபுல்லாகவே நம்ம எழுதிடலாம். ஸோ ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1658 முதல் 1707 வரை. ஓகேவா? ஸோ நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக இருப்பவர். ஓகேவா? அந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ஆல்சோ ஏ ரிப்பீட்டட் கொஸ்டின்னு நான் சொல்லுவேன். ஓகே ரொம்ப முக்கியமானது, அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபவுஜ்தார் அப்படின்னு சொல்கிறவங்க தான். ஓகே ஸோ இந்த ஃபவுஜ்தார் அப்படின்றது தான் இந்த அமைதியை பேணுவதில் வந்து இவங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவங்க. அவங்கள வந்து யாருக்கு, சுபேதாருக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறவங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம், இதை வந்து நல்லாவே பார்த்துக்குவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து சுபேதார் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இவங்க முகலோடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். ஸோ அது தெரிஞ்சாலே இதில் வந்து பாதி விஷயம் நமக்கு வந்து முடிஞ்சிடும். இதில் கொடுத்துருக்க அமீன்னா யார், திவான்னா யார், கொத்துவால்னா யார், எல்லாமே நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னா. ஸோ தெரிஞ்சுனா நமக்கு அதில் பாதி வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த டோட்டல் இவங்களுடைய சுபாஷ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சுபாஷ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பல கிராமங்களாகவும் பல பர்கானாகவும் பல சர்க்காராகவும் வந்து பிரிச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து முகலுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு விஷயம் தான் வந்து அந்த ஃபவுஜ்தார் அப்படின்றவங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபவுஜ்தார் வந்து பார்த்தீங்கன்னா சுபேதருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஓகே ஸோ முக்கியமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து முகலாய பீரியட்லேயும் அக்பர் பீரியடில் கொண்டு வந்த ஒரு திட்டமாக இருந்துச்சு. ஓகே ஸோ அதுதான் வந்து இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஃபவுஜ்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கெல்லாம் பர்டிகுலராக எதுவும் கிடையாது. அவங்களுடைய மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சுபேதாருக்கு, சுபாவை ரூல் பண்ணுற சுபேதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ திவான் உங்களுக்கே தெரியும், வரி வசூல் பண்ணுறவர். ஓகேவா? ஸோ திவான் இந்த கொத்வால் ஆல்ரெடி தெரியும் நமக்கு. கொத்வால் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி. ஓகேவா? ஒரு போலீஸ் கமாண்டர் அல்லது எப்படி சொல்லலாம்னா போலீஸ் கமாண்டர், நகர காவல் அப்படின்னு சொல்லலாம், நகர காவலர். ஓகே அதாவது எக்ஸாம் சொல்ல போனால் அந்த போலீஸ் கமாண்டர் அந்த மாதிரியான ஒரு இதில் இருந்தவங்க தான். ஓகேவா? ஸோ ஃபவுஜ்தார் அப்படின்ற நம்ம பார்த்தோம். ஃபவுஜ்தார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மிலிட்ரி கமாண்டர். ஓகேவா? ஸோ அந்த போஸ்டிங்கில் இருந்த மாதிரி வரும். ஓகே மிலிட்ரி கமாண்டர் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே ஸோ அப்போ இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவர் பேர். ஸோ இது வந்து டெல்லி சுல்தானுடைய கொஸ்டின், ஒன்று வந்து மாறி வந்திருக்கு. ஓகேவா? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியாவுதீன் அபிதீன். ஓகேவா? ஸோ ஜியாவுதீன் அபிதீன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து, ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜியாவுதீன் அபிதீன் அப்படின்றது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இவர் வந்து காஷ்மீருடைய அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, இவர் வந்து காஷ்மீரை வந்து ரூல் பண்ணிருந்தார். ஓகேவா? ஸோ கிரேட் ரூரல் ஆஃப் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காஷ்மீரின் தலைசிறந்த நிர்வாக இருந்தவர். ஓகேவா? கிரேட் ரூலர் ஆஃப் காஷ்மீர். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து நடத்தி வந்தவர். ஓகே
ஸோ அவ்வளோதான் இதில் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1707 அவுரங்கசீப்புக்கு பிறகு அரியணை ஏறுறவர். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் தான், ஓகேவா? ஸோ இந்த பகதூர் ஷா 1 தான் ஏறிருப்பாரு. நான் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இந்த மைட்டி முகல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மைட்டி முகல்ஸ்னா இந்த வலிமை வாய்ந்த முகல்ஸ். ஸோ அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, மைட்டி முகல்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யார் வருவாங்க, பாபர் வருவார், அப்புறம் அக்பர் வருவார். ஸோ தமிழ்ல எழுதிக்கவா, ஸோ இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பாபர், ஹிமாயுன், அக்பர். ஸோ அக்பருக்கு வந்து அக்பருக்கு அப்புறமா அக்பருடைய பையன் யார், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். அவுரங்கசீப் நிறைய ஸ்பெல்லிங் இருக்கும், அவு போட்டு எழுதலாம், ஓகேவா? ஸோ பேர் தான் எப்படி லீக்லாம் இப்படிதான் இல்லை. ஸோ பாபர், ஹிமாயன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அப்புறம் வந்து அவுரங்கசீப், ஓகேவா? ஸோ இது ஒரு ஷார்ட்கட் இருக்கு, என்ன பாட்ஷா, வேற ஒன்றும் இல்லை, அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் வச்சு நான் வச்சுக்கோங்க. இவங்க இதுக்கப்புறம் இந்த அவுரங்கசீப்புடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பாபர் வந்து 1526 வந்து உள்ள வராரு, இப்போ தான் பார்த்தோம்ல பானிபட் போர். ஸோ 26 வராது, இவருடைய காலம் வந்து 1707 வந்து முடிவடையுது. அப்போ இந்த மைட்டி முகல்ஸ் அப்படின்னு சொல்றது 1726 வரை இருந்தவங்க தான் இந்த மைட்டி முகல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னு பாத்தோம்னா, இதுக்கு அப்புறம் நமக்கு முகல்ஸ் இருந்தாங்களா, இருந்தாங்க. இந்த 1707 1857 வரையுமே நமக்கு யார் இருந்தாங்க அப்படின்னா, இந்த லேட்டர் முகல்ஸ் இருந்தாங்க. உங்களுக்கு வந்து லேட்டர் முகல்ஸ், பிற்கால முகலாயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஈஸியா உங்களுக்கு ஞாபகிக்கலாம், என்ன ஞாபகிக்கலாம், ஃபர்ஸ்ட் 1707 இவருக்கு அப்புறமா வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பகதூர் ஷா 1. யாரு? பகதூர் ஷா 1. ஸோ இவர் இங்க முடியும் போது யார் இருப்பாங்கன்னா, பகதூர் ஷா 2. ஸோ அதனால இதை வந்து ஈஸியா ஞாபகிக்கலாம், பகதூர் ஷா 2, ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் இடையில வந்தவங்க, ஆலம் ஷா, முகமது கான், பருக்ஷியார், இவங்கெல்லாம் இடையில வந்தவங்க, அவங்க விட்டுருங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா, பகதூர் ஷா 1 இஸ் த ரைட் ஆன்சர், ஓகே? நெக்ஸ்ட் போகலாமா? கம்ரான் அஸ்காரி ஹிண்டால் ஆர் பிரதர்ஸ் ஆஃப் யாரு? ஸோ கம்ரான் அஸ்காரி ஹிண்டால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹிமாயினுடைய பிரதர்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து யாரை பார்த்தோம், நம்ம வந்து அவுரங்கசீப்புடைய பிரதர் பார்த்தோம், அப்படிதானே? ஸோ தாரா ஷுகோ, சுஜா, முராத் இவங்கெல்லாம் பீட் பண்ணி தான் வந்திருப்பாரு அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ரன் அஸ்காரி ஹிண்டால் எல்லாமே ஹிமாயினுடைய முகல், ஓகேவா? ஹிமாயினுடைய பிரதர்ஸ், அதாவது அக்பருடைய, சாரி, பாபருடைய பசங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல மனுஷர் ஹிமாயின். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆளுநராக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருப்பாரு, ஓகேவா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்காரி வந்து இந்த குஜராத் ரீஜியனில் வந்து கவர்னராக இருப்பார், ஓகேவா? ஸோ குஜராத் ரீஜியனில் கவர்னராக இருப்பார். ஸோ ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சும்மா அங்கே வந்துட்டு இருப்பார். குஜராத்தில் பகதூர் ஷா ஒருத்தர் இருப்பார், அவர் இவருக்கு எதிராக சண்டை கிளம்புவார், அங்கே ஒரு பிரச்சனை வரும், ஓகே? அந்த ஸ்டோரியில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் எல்லாமே ஹுமாயினுடைய சகோதரர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்பர் தனது வளப்பு சகோதரர் மிர்சா அஜூஸ் கொக்கோவை, ஓகேவா? ஸோ பேர் பார்த்துக்கோங்க, இங்க வந்து கொக்கான்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ மிர்சா ஆசிஸ் கொக்கா, ஓகே, கொக்காவை அஸ் த கவர்னர் ஆஃப், ஸோ கொக்காவை டாஸின் ஆளுநராக நியமித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது, ஈஸியானது கூட. ஸோ பெங்காலுடைய ஆளுநராக வந்து நியமிச்சிருப்பார், ஓகேவா? ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வளர்ப்பு, தனது சகோதரர், வளர்ப்பு ஃபோஸ்டர் பிரதர், ஓகேவா? ஓகே, ஸோ இது ஒரு க்வெஸ்சன் வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை, புதுசாக பார்க்குறேன் ஆக்சுவலி. மேபி ஸ்கூல் புக்கில் இருக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லைனா கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட்டஸ்ட் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்பருடைய வளர்ப்பு சகோதரன் அப்படின்னு சொல்றவர், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இவர் வந்து பெங்காலில் வந்து ஆட்சி பண்ண நியமிச்சிருப்பார், ஓகே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்னொருதும் வரும், குஜராத்தில் ஒருத்தர் வச்சிருப்பார், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டிமத் கான், அது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. குஜராத்தில் வந்து யாரை வச்சிருப்பாருன்னா இட்டிமத் கான். இன்னொரு பிரச்சனை யாரு, பைரம் கான், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னு. ஸோ அது கூட இருந்தவர், ஓகே. நெக்ஸ்ட் போகலாமா? கடல் செல்களன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் யாருங்க இருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. பில்டிங் த சி கோயிங் வெசல், ஓகேவா? பில்டிங் எ சி கோயிங் வெசல். ஸோ இப்போ நமக்கு இதை வந்து இதை பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஷாஜகான் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஷாஜகான் தான். நம்ம ஷாஜகான் பற்றி சில விஷயங்களை பார்ப்போம், அதில் உங்களுக்கு வந்து கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் இங்கே இருக்கனால விட்டுறேன். ஷாஜகான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல் ஆசப் கானுடைய முயற்சியாளராக தான் உள்ளே வராரு. ஷாஜகான் அப்படின்ற இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
உலகத்தின் அரசன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? உலகத்தின் அரசன். ஓகேவா? உலகத்தின் அரசன் தான் அவருடைய பேராகுது. ஓகேவா? ஸோ இவர் ரொம்ப சகிப்புத்தன்மை அற்றவராக இருக்காரு. இவருடைய ஆட்சி காலத்துல தான் முகலாயருடைய புகழ் வந்து உச்சத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. யாரு? இந்த ஷாஜகானுடைய ஆட்சி காலத்துல தான் முகலாயருடைய முகலாயருடைய இது வந்து ரொம்ப உச்சத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நான்கு மாநிலங்கள்ல ஆளுநர் வைக்கிறாரு, நான்கு மாநிலமாட்டு பிரிக்கிறாரு. ஓகேவா? தக்காணத்தை அந்த நான்கு மாநிலம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகமது நகர், கண்டேஷ், பரார், தெலங்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து ஒன்றில் தான் அந்த நான்கு மாநிலங்களுடைய ஆளுநராக வந்து அவுரங்கசீப் வைக்கிறாரு. அவுரங்கசீப்புக்கு 18 வயசு தான். ஓகேவா? இந்த டைம்ல தான் அந்த அரசர்களுக்கான புகழ்பெற்ற மயிலாசனம் வந்து பண்றாங்க. ஓகேவா? அரசர்களுக்கான புகழ்பெற்ற மயிலாசனம் ஒன்று பண்றாங்க. ஸோ இவருடைய பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் நமக்கு வந்து ஃபஸ்ட் தெரியணும். 1627 to 1658. ஸோ பிரிட்டிஷ்லாம் உள்ள வந்த அந்த டைம். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல தான் இவர் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த செல்கலன் கடல் செல்கலன் ஒன்றும் இல்லை கப்பல் தான் கட்டும் திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ யார் பண்ணிருப்பாங்கன்னா ஷாஜகான் தான் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த டேட்டா மட்டும் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், 1573 தோடர்மால் டாஸில் இருந்த அனைத்து நிலங்களையும் தனது நிலமான பிரபலமான நில அளவில் முறையில் அளவீடு செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க யோசிக்காம போடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரஜபுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன்ல இருந்தவங்க தான். ஓகேவா? இந்த ரீஜியன்ல இருந்தவங்க தான் இந்த ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்க. ஓகே. ஸோ குஜராத்து, அப்புறம் வந்து நான் சும்மா இருந்து போட்டிருக்கேன், எக்ஸாக்டா கொஞ்சம் இருந்தாங்க குஜராத்து, ராஜஸ்தான் இந்தந்த இடங்கள்லாம் இருந்தவங்க தான் இந்த ராஜபுத்திரர்கள் அப்படின்றது. ஸோ தொடர்மால் நமக்கு யார் ஆக்சுவலா? ராஜ்புட்ஸ் அப்படின்னா. ஸோ ராஜ புத்திரர்கள். ஓகே. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ குஜராத் இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் படிச்சிருக்கணும். ஸோ படிக்காமல் போனால் கூட சில டைம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் காமனாக திங்க் பண்ணியே நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேவா? இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கெஸ்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கும் நமக்கு ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷாஜகான் டெல்லியில் ஜும்மா மசூதியினை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் அப்படின்னா. ஸோ ஜும்மா மசூதியை கட்டதுக்கு வந்து என்ன பொருளை வந்து அடிப்படையாக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரெட் சாண்ட்ஸ்டோன். ஓகே. ஸோ ஷாஜகான் வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் கட்டினது அவர் தான். ஷாஜகானுடைய கட்டுமான பகுதியில் பார்ப்போம். ஓகேவா? ஷாஜகானுடைய கட்டிடக்கலை. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான மூணு மணி சொல்கிறேன். தாஜ்மஹால் ஸோ எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? உலகத்துக்கு தெரியும். அப்புறம் மோதி மசூதி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமானது ஜும்மா மசூதி. ஸோ நம்ம கொஸ்டின் அந்த ஜும்மா மசூதி ஓகே, அது என்ன கட்டுமான பொருட்களில் கட்டினாரு அப்படி தான் முக்கியம் நமக்கு வந்து. அது வந்து சிவப்பு மணக்கல், அதாவது ரெட் சாண்ட்ஸ்டோன். ஸோ ரெட் சாண்ட்ஸ்டோன் சிவப்பு மணக்கற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜும்மா மசூதியை வந்து கட்டிருப்பாரு. ஓகேவா? இது ஒரு முக்கியமானது, நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். உங்களா கொஸ்டின், இந்த தாஜ்மஹாலை வந்து பார்த்தீங்கன்னா எதை கொண்டு கட்டிருப்பாரு அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று விஷயம் சொல்லுங்கள், ஷாஜகான் வந்தோட ரொம்ப முக்கியமானது வந்து செங்கோட்டை. செங்கோட்டை வந்து அதே மாதிரி தான், சிவப்பு தான். அது வந்து லால் கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லால் கிலா ஆர் குலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து செங்கோட்டை தான். செங்கோட்டை தெரியும் இல்லையா, டெல்லியில் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு குடியேற்ற நிகழ்ச்சி தாங்க தான் நடைபெறும். ஓகே. இது வந்து 1939 ஷாஜகானாபாத் அப்படி சரி 1639 ஷாஜகானாபாத் அப்படின்ற இடத்துல வந்து கட்டியிருப்பார். ஓகேவா? இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சிவப்பு நிற கற்களால் வந்து கட்டப்பட்டது. ஓகே. இதுவும் சிவப்பு நிற கற்களால், சிவப்பு நிற கற்களால் வந்து கட்டப்பட்டது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வச்சுக்கோங்க. வேற இதில் என்ன இருக்குது? ஸோ அதான் உங்களுக்கான க்வெஸ்சன் என்னன்னா தாஜ்மஹால் வந்து என்ன கற்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தாஜ்மஹால் பற்றி ஒரு சின்ன குறிப்பு. ஸோ ஷாஜகான் கட்டிருப்பாரு, அவருடைய மனைவி மும்தாஜுக்காக கட்டிருப்பாரு அப்படின்னு. ஸோ அந்த கட்டடக்கலை அந்த அதில் முக்கியமான பங்கு வைத்தது, அவருடைய பிளான் எல்லாமே பண்ண கட்டடக்கலை நிபுணர் ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்தத் அகமத் லஹாவுரி. இந்த க்வெஸ்சன் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் சொல்கிறேன். உஸ்தத் அகமத் லௌஹாரி லஹாவுரி. ஸோ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இவருடைய ஐடியா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 1632 இந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிருக்கும். 1983 அதுக்கு வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். எப்போ? 1983. ஸோ இதுலேருந்து தாஜ்மஹாலில் கேட்டாங்கன்னா யார் கேட்டாங்கலாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக க்வெஸ்சன் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான அந்த கட்டடக்கலை நிபுணர் யாருன்னு கேட்பாங்க. எப்போ வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்தான்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு வந்து
கேட்பாங்க. ஸோ அந்த ஆடிங்களில் பார்த்துக்கலாம். அப்போது நமக்கு வந்து ஷாஜகானோட கட்டக்கலை ஃபில் ஆகுது, என்னெல்லாம் தாஜ்மஹால், மோதி மசூதி, ஜும்மா மசூதி அண்ட் லால் கிலா. ஸோ இதில் ஜும்மா மசூதி பார்த்துட்டோம். இப்போ தாஜ்மஹால் வந்து அந்த மோதி மசூதி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், ஸோ மோதி மசூதி நமக்கு வந்து ஆக்ராவில் அமைஞ்சிருக்கும். தாஜ்மஹால் வந்து என்ன என்ன அது ஒரு பளிங்கு கற்களாக கட்டிருப்பாங்க, என்ன கலர் பளிங்கு கற்களாக கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த முகலாய இளவரசி படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள அலுவலகத்தில் பாதுகாப்பாக உள்ளது? ஓகே, விச் முகல் பிரின்ஸ் ஆல்பம் இஸ் ஸ்டில் ப்ரிசர்வ்ட் இன் த லைப்ரரி ஆஃப் த இந்தியன் ஆஃபீஸ் ஆஃப் லண்டன். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாரா ஷுகோ. ஓகேவா, ஸோ தாரா ஷுகோ யாரு? ஸோ தாரா ஷுகோ இப்போ தான் பார்த்தோம் நம்ம, அவுரங்கசீப்புடைய சகோதரர்கள். ஓகேவா, அவுரங்கசீப்புடைய சகோதரர்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷாஜகானுடைய மகன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த தாரா ஷுகோவை, தாரா ஷுகோ, சுஜா, முரத் மூணு பேர் இருப்பாங்க, அவங்கள வென்று தான் இவர் வந்து வந்திருப்பாரு. ஸோ இவருடைய புகைப்படம் வந்து லண்டனில் உள்ள அலுவலக நூலகத்தில் இன்னைக்கும் இருக்குது. ஓகே, அதையும் மென்ஷன் பண்ணிக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஆப்கானியர்கள் எதிராக பாபர் மேற்கொண்ட போர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து பாபரை பற்றி பார்த்தோம், அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன போர் பார்த்தோம் நம்ம, பேட்டில் ஆஃப் பானிபட் பார்த்தோம் அப்படிதானே. இவருடைய இந்த 4 வருஷ காலமாகவே அவருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பாபர் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, பாபருடைய ஆட்சி காலம் 1526 இருந்து 30 வரை. இந்த இந்த ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் 5 வருடமே வந்து போர் தான் நடந்திருக்கும். 1526 என்ன பார்த்தோம், பானிபட் பார்த்தோம் அப்படிதானே, பானிபட் போர் பார்த்தோம். ஸோ பானிபட் போர் 1527 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்வா, பேட்டில் ஆஃப் கான்வா. ஸோ கான்வா போர் நடக்கும். 1528 வந்து என்ன போர் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சந்தேரி போர் நடந்திருக்கும். 1529 வந்து பார்த்தீங்கன்னா காக்ரா போர். ஓகேவா, ஸோ காக்ரா போர் நடந்திருக்கும். 1530 வந்து திரும்பி வர வழியில், ஆக்ரா டு லாகூருக்கு திரும்ப வர வழியில் காலமாயிருப்பார். ஓகேவா, உடல் நலம் சரியில்லாமல் காலமாயிருப்பார். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே. நமக்கு வந்து என்ன கேட்காங்கன்னா, இதில் என்ன கொஷின்னா, அந்த 4 இதுலையும் கொஷின் நமக்கு வந்து ஆப்கானியர்களுக்கு எதிரான போர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரா போர் தான் நமக்கு வந்து ஆப்கானுக்கு எதிராக. ஓகேவா, இவங்க வந்து யாருக்கு எதிராக அப்படின்றத போட்டுருக்காங்க. ஸோ ஒரே லைனே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஆப்கானியர்களுக்கு எதிராக. இந்த ஆப்கானியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்கள்ட்ட போராடி தோத்து போன அந்த லோடி. ஓகேவா, ஸோ லாஸ்ட்டாக வந்து லோடி வம்சம் இருப்பாங்க, இப்ராஹிம் லோடி கூட நமக்கு வந்து பானிபட் போர்னு இருக்கும். ஸோ அதில் தோல்வியை சந்திச்சுட்டு போனாங்க, மறுபடியும் இவரை வந்து 26 தோத்துட்டு போனாங்க, 29 இவரை பழிய வாங்கிறதுக்கு திட்டம் போட்டு உள்ள என்ற அளவுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதுலேயும் இவர் வந்து ஈஸியாக வின் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த காக்ரா எங்க இருக்குன்னா, இது வந்து கங்கை நதியோடைய துணை நதி, அதான் காக்ரா. ஸோ அந்த ஆட்சி கரையில் நடந்ததுனால தான் இது வந்து காக்ரா சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம அப்படியே பார்த்துருவோம். ஸோ சந்தேரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சந்தேரியனுடைய கிங் வந்து மேதினி ராய் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், மேதினி ராய், அவருடைய இதில் பண்ணிருப்பா, அவரை எதிர்த்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கான்வா, கான்வா போர் வந்து சித்தூர், சித்தூர்ல வந்து அவர் பேர் என்ன, ராணா சங்கா இருப்பார். ஓகேவா, ராணா சங்கா, சித்தூருடைய அரசராட்டு ராணா சங்கா இருப்பார். ஸோ அவரை எதிர்த்து பண்ணது. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கான்வா போர்க்கு அப்புறம் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா காசி அப்படின்ற பட்டத்தை வந்து சூடியிருப்பார். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பானிபட் இல்லையா, பானிபட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், யாருக்கு எதிராட்டு, ஹெமுக்கு எதிராட்டு. ஸோ ஹெமு அப்படின்றது யார், நமக்கு வந்து அந்த ஆடில் ஷாவுடைய படைத்தளபதி அப்படிதானே. ஸோ இதுதான் அந்த ஹெமு. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ நமக்கு வந்து இப்போ என்ன கொஸ்டின், ஆப்கானியர்கள், ஆப்கானியர்களும் பர்டிகுலராக கேட்டாங்கன்னா முகமது லோடி. ஓகேவா, முகமது லோடியும் நசர் ஷாவும் வந்து ஏற்றுருவாங்க. ஓகேவா, ஆப்கானியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது லோடி, நஸ்ரத் ஷா. ஓகேவா, இவங்க எதிர்த்து வருவாங்க. சாரி, நான் ஹெமு வந்து மாற்றிக்கணும் பண்ணேன். ஹெமு வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் டைமில் வரவாது. ஸோ பானிபட் போரில் வந்து நமக்கு வந்து இப்ராஹிம் லோடி இல்லையா, ஸோ இப்ராஹிம் லோடியை தான், சாரி, இப்ராஹிம் லோடி வந்து தோற்று போனதுக்கப்புறமா அவரை பழிவாங்கக்காக அவருடைய தம்பியும் அவருடைய மருமகனான நர்ஷா ரெண்டு வரும் சேர்ந்து 1529 வருவாங்க. இதான் ஆப்கானியர்களுக்கு எதிரான போர். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன, பேட்டில் ஆஃப் காக்ரா. பி சார், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சந்தேரி கொடுத்தோம், சந்தேரி பார்த்துட்டோமா 28, கனூஜ் சவுசா. ஸோ இந்த ரெண்டுமே யாருடைய போர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிமாயினுடையது, ஹிமாயின் பாபருடைய பையன். ஸோ வெசஸ் யாருக்கு எதிராக நடந்திருக்கோம், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செர்ஷாக்கு எதிராக நடந்திருக்கும். ஸோ அவர் தான் அடுத்தது இந்த இதில் ரூல் பண்ண வந்துடுவார். ஓகே,
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இன்ட்ரடியூஸ் மன்சப்தாரி சிஸ்டம். ஸோ மன்சப்தாரி அப்படின்ற முறையை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெரி ஈஸி கொஸ்டின், அக்பர். ஸோ ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, போஸ்ட் நேமும் அவங்களுடைய ஒர்க்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ காசில் கசாத், முக்கதம், முஃப்தி, அமீர் இ தாத். ஓகேவா, ஸோ எல்லாமே ஈஸியானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோடனே இந்த முக்கதம் என்னன்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ முக்கதம் இருக்கிறது கிராம தலைவர் தான். ஓகே, அதே மாதிரி முஃப்தியும் சொல்லிடலாம். ஸோ முஃப்தி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாமே ஈஸி தான். முகதமும் முக்தி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அடிக்கடி நீங்கள் வந்து கேள்விப்பட்ட ஒரு பேராக இருக்கும். ஓகேவா, ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்ட வல்லுநராக தருப்பார். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ தமிழில் பார்க்கலாமா, ஸோ காசி உல் குசத். ஸோ கசத் குசத், ஓகே, காசி உல் குசத் அப்படின்றவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தலைமை நீதிபதியாக இருக்கவர். ஸோ மூணு, ஓகேவா. அப்புறம் முகதம் நான் ஆல்ரெடி சொன்னேன், முகதம் வந்து கிராம தலைவர் இல்லையா. முக்தியும் நம்ம பார்த்தோம், சட்ட வல்லுநராக இருக்கிறவர். அதுக்கப்புறம் அமீர் ஐ தத் வந்து நகர தலைமை குற்றவியல். அமீர் ஓகே தத்து இப்போதான் கேள்விப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு நான் மறந்துருக்கலாம். நகர தலைமை குற்றவியல் நடுவர். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 3421 சார் ரைட் ஆன்சர். 3421, ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இந்த பெயர்கள்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க. த டூ முகல் எம்பரர்ஸ் ஹூ ரோட் தேர் ஆட்டோபயோகிராஃபிஸ் வேர். ஓகேவா, ஸோ அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியை, சொந்த பயோகிராஃபியை அவங்களே எழுதின யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு பேர் தான். ஃபர்ஸ்ட் உள்ள ரெண்டு பேரும் மட்டும்தான், சாரி ஃபர்ஸ்ட்னா பாபரும் ஜஹாங்கீரும் மட்டும்தான். ஓகே, நம்ம ஆல்ரெடி மீதி எல்லாமே பார்த்தோம் அப்படிதானே. ஸோ யார் யாரெல்லாம் தொகுத்தாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பாபரும் ஜஹாங்கீரும் அவங்களுடைய இதை அவங்களே எழுதினாங்க. பாபர், ஹுமாயின், அக்பர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். கரெக்டா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரை பார்த்தோம், யாரெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒன் செக் பண்ணிக்கிறேன், யா அக்பர் நாமாவும் வந்து பார்த்தோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதுஷா நாமா, பாதுஷா நாமா வந்து பார்த்தோம் ஷாஜஹானுடையது, அதே மாதிரி இங்கே வந்து ஹுமாயின் நாமா, மூணுமே பார்த்துட்டோம் அப்படிதான். மீதி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹுமாயின் நாமா இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மூணும் பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ மீதி ரெண்டு நமக்கு வந்து யார் எழுதினாங்கன்னா அவங்களே ஓனாவே எழுதினாங்க. ஓகேவா, ஸோ மொத்தம் அஞ்சு பேர் தான் பார்த்துட்டோம். அவுரங்கசீப் மட்டும் மிஸ் இல்லை, ஸோ நான் சொல்கிறேன் சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட், வெடிமருந்தை முதல் முதலில் கண்டுபிடித்தவர்கள் சைனர்கள். ஸோ அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, வெடிமருந்தை முதல் முதலில் கண்டுபிடித்த சைனர்கள், அதை இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ண பெருமை வந்து பாபரையே சேரும். ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்கில் ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க, இயரோட கொடுத்துருப்பாங்க எந்த டைமில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டியூரிங் த முகல் பீரியட் த வேர்டு பஞ்சாரஸ், ஸோ பஞ்சாரஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வணிகர்களை குறிக்கிறது தான் பஞ்சாரஸ் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ பஞ்சாரஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வணிகர்களை வந்து குறிக்கிறது தான் பஞ்சாரா அப்படின்றது. அதாவது இவங்களுக்கு பஞ்சாரஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரேடர்ஸ் தான். ஓகே, இந்த பஞ்சாரஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை தொலைதூரத்துக்கு கொண்டு சென்று வளப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாரஸ் பொருட்களை வணிகர்கள் அவ்வளோதான். ஸோ என்ன தெரியும்னா பொருட்களை தொலைதூரம், ஸோ வணிகர்கள்னா இந்த உள்ளூருக்குள்ளேயே லோக்கல்லையே கடை போட்டு பண்ணுறவங்க இல்லை, தொலைதூரம் கொண்டு செல்லும் நாடோடு எனக்குள்ள. ஸோ இவங்க தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாரஸ் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாரஸ் அப்படின்னு சொல்கிறவங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹுண்டினா என்ன, சராயினா என்ன, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், புலந்தர் வாசா, ஃபத்தேபூர் சிக்ரி, அலாய் தர்வாசா, டெல்லி, மோதி மஸ்ஜித், மோதி மஸ்ஜித் டெல்லி, மோதி மஸ்ஜித் ஆக்ரா, ரெண்டு இருக்கா. மோதி மஸ்ஜித் ஆக்ரா வந்து யார் கட்டினாங்க ஆல்ரெடி பார்த்தோம், ஷாஜகான் அப்படி தானே. ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் இதை வச்சு எங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துலேருந்தே போகலாமா. ஸோ டி மோடி மஸ்ஜித் ஆக்ரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷாஜகான். ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேற என்ன உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கூடவே வந்து மோடி மஸ்ஜித் டெல்லியை நான் வந்து சொல்லிடுறேன், யார் பண்ணிருப்பாங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்தவர் தான் பண்ணிருப்பார், ஷாஜகானுக்கு அப்புறமா வந்தவர் தான் பண்ணிருப்பாரு, அவர் வந்து டெல்லியில் பண்ணிருப்பாரு அவுரங்கசீப். ஓகேவா, ஸோ அவுரங்கசீப் வந்து பண்ணிருப்பாரு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புலந்தர் வாசா, ஃபதேபூர் சிக்ரி. ஃபதேபூர் சிக்ரினாலே நமக்கு வந்து யார் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா அலை தர்வாசா வந்து அலாவுதீன் கில்ஜி, இது வந்து அங்கே வரக்கூடியது, எங்கே வரக்கூடியது, டெல்லி சுல்தானேட்டில் வரக்கூடியது. ஓகேவா, ஸோ அலை தர்வாசா, அலை தர்வாசா வந்து குவாத்துல் இஸ்லாம் மசூதியுடைய நுழைவாயில். ஓகேவா, ஸோ இதுவும் ஒரு முக்கியமானது, குவாத்துல் இஸ்லாம் மசூதியுடைய நுழைவாயில். ஸோ 1 2 1 4 3 பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதுவும் நமக்கு வந்து ஈஸி தான். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபத்தேபூர் சிக்ரி, ஃபத்தேபூர் சிக்ரினாலும் உங்களுக்கு யார் தான் ஞாபகம் வரணும், அக்பர் தான் ஞாபகம் வரணும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கீழே குறிப்பிடப்பட்டதில் அக்பரை பற்றி தவறான கருத்து எது. ஓகேவா, அக்பர் அவரது தாயாரால் கவரப்பட்டார். ஓகே, இது கவரப்பட்டார் அப்படின்ட்டு கரெக்டு தான், பார்க்கலாம்.
அக்பர் ரூப்மதியை பாஸ் பகதூரிடமிருந்து பெற்றார். ஓகேவா? ஸோ பாஸ் பகதூர்ல இருந்து ரூப்மதியே பெற்றிருக்க மாட்டாரு. ஓகே, இது க்வெஸ்சன் மார்க்ல இருக்கட்டும், ஒரு சின்ன டவுட் ஆகுது, பார்க்கலாம். பைரம் கானை அக்பர் கொண்டார், தவறுங்க. பைரம் கானை வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் வந்து ரெண்டாம் பானிபட் போவார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது அவரை என்ன பண்ணுவாரா, நீங்கள் வந்து மெக்காக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரம் பேசிடுவார். ஓகேவா? ஸோ அது தவறு. அக்பர் சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சித்தூர் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தூரில் யார் இருப்பாங்கன்னா, ராணா உதய்சிங் இருப்பார். 1568 ராணா உதய்சிங், யாரு? ராணா உதய்சிங். ஓகேவா? ஸோ இந்த ராணா உதய்சிங்கை வந்து பீட் பண்ணிட்டு பாரு, கொள்ளையடிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி அவருடைய நோக்கம் வந்து அங்கே இல்லை. ஓகேவா? ஸோ இதுவும் என்னையை பொறுத்தவரையில் ராங் தான், பார்க்கலாம்னா. ஸோ அப்போ நமக்கு வந்து ஒன் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு, சியும் டியும் கன்ஃபார்ம் தப்பு. ஓகேவா? அப்படின்னு பார்க்கலாமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, அவள் ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து டவுட்டாக வரும் அப்படின்னா. ஸோ அப்போ நமக்கு சி பி செக் பண்ணோம். ஸோ பி அண்ட் டி ஆர் கரெக்ட், ஏசி இது வந்து கண்டிப்பாக தப்பு. ஓகேவா? ஏன்னா ஏ வந்து கரெக்டு, இங்கேயும் ஏ கரெக்ட். ஓகேவா? இங்கே வந்து ஏ கரெக்ட், பிசிடி தப்பு. ஓகேவா? ஸோ அக்பர் வந்து ரூப்மதியை வந்து பாஸ் பகதூர்கிட்ட இருந்து கைப்பற்றிருப்பார். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து ரூப்மதி கிடையாது. ஸோ அக்பர் வந்து பாஸ் பகதூர், ஸோ இது வந்து தவறானது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வருது, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பகதூர்கிட்ட இருந்து எதை கைப்பற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவளத்தை கைப்பற்றிருப்பார். மால்வா மாவளம் பகுதியை வந்து கைப்பற்றிருப்பார். ஸோ அந்த மாவளம் வந்து பார்த்தீங்கன்னா 1562. ஸோ இவருடைய கைப்பற்றல் முள் ஃபுல்லாகவே முக்கியம். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஓவரலாக சொல்கிறேன், நிறையா இருக்குது, வேணும் நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி. 1562 மாவளத்தை வந்து கைப்பற்றிருப்பார். எங்கே இருந்துன்னா, பாஜ் பகதூர்கிட்ட இருந்து. 1564 கோண்டுவானாவை கைப்பற்றிருப்பார். எங்கே இருந்தால், ராணி துர்காவதியிட்ட இருந்து. 1568 சித்தூர் ராணா உதயசிங்கிட்ட இருந்து பண்ணிருப்பார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 1573 குஜராத்தை முசாஃபர் ஷாட்ல இருந்து கைப்பற்றிருப்பார். 1576 பீகார், பீகாரில் வந்து பீகார் வங்காளத்தை வந்து தாவூத் கான்ட்ட வந்து கைப்பற்றிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஹால்டிகட் அது வந்து ராணா பிரதாப் சிங்கிட்ட வந்து கைப்பற்றிருப்பார். ஓகேவா? ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கோங்க, மீதி பார்த்துக்கலாம். அப்புறம் நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்புறம் நமக்கு இதுவும் வந்து தவறு இருந்தது. ஓகே, அவர் ரூப்மதி அப்படின்ற ஒன்றை கைப்பற்றினாரா அப்படின்றதே எனக்கு வந்து க்வெஸ்சன் மார்க். ஓகேவா? ஸோ இது மட்டும் கன்ஃபார்ம், பாஸ் பகதூர்லேருந்து மாவளத்தை கைப்பற்றிருப்பார். அடுத்த க்வெஸ்சன், அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினார், இப்போ தான் பார்த்தோம், கரெக்ட். இந்த முறை ஈரான்லேருந்து கடன் வாங்கப்பட்டது, தவறு. ஓகே, ஸோ ஏ சரி, ஆர் தவறு. ஈஸியான க்வெஸ்சன். அல்லாசானி பெத்தனா மிகவும் சிறந்தவர் மற்றும் அவர் அடிக்கடி டேஸ் என்ன விவரிக்கப்பட்டார். ஸோ அல்லாசானி பெத்தனா வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர கவி த பிதாமகன், கவிதா வராது, கவித பிதாமகன் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஆந்திர கவித பிதாமகன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ ஆந்திர கவித பிதாமகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாலும் நீங்கள் யாரும் சொல்லணும், அல்லாசானி பெத்தனா, அல்லாசானி பெத்தனா. ஸோ இந்த அல்லாசானி பெத்தனாவுடைய பேர் தான் ஆந்திர கவி கவித பிதாமகன். The most famous calligraphist at Akbar court was Muhammad Hussain Kashmiri and he was given அக்பருடைய அரசவையில் இருந்த இந்த ரொம்ப பிரபலமான எழுதுபவர், காலிகிராஃபிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அந்த காலிகிராஃபிலேயே நமக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அவங்களுடைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, பூ வேலைப்பாடுகள் நிறைந்ததாக இருக்கும், ஏதாவது ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கும், இல்லை அந்த காலிகிராஃபி அந்த உருது எழுத்தையே அழகாக வந்து காலிகிராஃப் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து அதிகமாக காணப்படும். அப்புறம் மாடங்கள், கவிதைகள், டோம் காணப்படும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாங்கன்னா, ஜாரின் கலாம் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருப்பார். ஓகேவா? ஜாரின் கலாம் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருப்பார். ஸோ அப்துல் ஃபாசல் யார், அப்துல் ரஹீம் யார், அப்துல் ரஹீம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து அக்பருடைய வாழ்க்கை வரலாற்று ஒரு பகுதி எழுதினவர். அப்துல் ரஹீம் வந்து பார்த்தீங்கன்னா, பைரம் கவுண்டே பையன், பைரம் கவுண்ட பையன் அவருடைய கோர்ட்டில் வந்து முக்கியமான ஆளாக வச்சிருப்பாரு. அபுல் ஃபாசல் வந்து அக்பர் நாமாவை வந்து எழுதினவர். ஓகேவா? ஸோ எல்லாமே அக்பரை சுற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜாரின் கலாம், ஜாரின் கலாம் யார், இவர் வந்து பிரபலமான ஒரு காலிகிராஃபர், காலிகிராஃபர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரசம் நாமா, ரசம் நாமா இல்லை, ரசம் நாமா. ஓகேவா? இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, ரசம் நாமா என்பது எப்படினா, மகாபாரத்துடைய பாரசீக மொழிபெயர்ப்பு தான் இந்த ரசம் நாமா அப்படின்றது. ஸோ இதை யார் வந்து மொழிபெயர்த்தா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, முக்கியமானது அல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதனால கேட்குறேன். ஓகே, ஸோ ரசம் நாமா அப்படின்றது மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தது. கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது? ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பேருடைய மீனிங் கொடுத்துருக்காங்க. இல்லை ஒன்றுன்னு பார்த்து பார்த்தோம்னா, ஷாஜஹான் அப்படின்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது கரெக்ட். ஓகே, ஸோ ஷாஜி போன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, சிவாஜியின் தந்தை, இதுவும் கரெக்ட். அக்பரின் பாதுகாவலர் யாரு, பைரம் கான், இதுவும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹருதீன் பாபர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஹருதீன் பாபர், பாபர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து பாபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர் அர்த்தம். ஸோ இது வந்து வராது, நம்பிக்கையை காப்பவர். அதே மாதிரி ஹுமாயூன் எழுதிக்கோங்க, ஹுமாயூன் வந்து பார்த்தீங்கன்னா நல்வாய்ப்பு அப்படின்ற பேர். ஹுமாயூன்னா நல்வாய்ப்பு, கிட்டத்தட்ட அதிர்ஷ்டசாலி மாதிரி பேர். ஆனால் அவருக்கு அந்த மாதிரி எதுவுமே அவர் நடந்திருக்காது. இந்த உலகத்தை கைப்பற்றியவர்ன்ற ஒருது இல்லையா, ஸோ இது யாருக்கு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு ஒருத்தர் வருவார், அவர் யாருன்னா ஷாஜகான், உலகின் அரசன். கான்குரர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர், எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா யாரு, ஷாஜகான். ஓகேவா? அவுரங்கசீப் யார் பார்த்தீங்கன்னா உலகை வெல்பவர். நெக்ஸ்ட், டேஸ் முகலாய கட்டிடக்கலையின் மிக சிறந்த வடிவமாகும். கோல் கும்பாஸ், ஹிமாயின் கலரை இதெல்லாமே கிடையாது. ஸோ முக்கியமான தாஜ்மஹால் தான், நமக்கே தெரியும் அப்படின்னா. ஸோ யோசிக்காமல் போட்டணும், ஒருவேளை ஹிமாயோட கலரையா இருக்குமோ அப்படின்னா யோசிக்கக்கூடாது. ஓகே, கால வரிசைப்படி அடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இளவரசர் குஸ்ருவின் கழகம், சவுசாப்பூர், பஞ்சாபில் பூபானிக் பிளேக், கான்வாப்பூர். ஓகேவா? இதில் ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சவுசா, பேட்டில் ஆஃப் சவுசா அண்ட் பேட்டில் ஆஃப் கான்வா. கான்வா எங்கே பார்த்தோம்? ஸோ சவுசான்னு சொல்லியிருப்பேன் அப்படிதானே, இல்லை நம்ம பார்த்தோம். பேட்டில் ஆஃப் கான்வா நம்ம எங்கே பார்த்தோம்? 1527 அப்படிதானே, 1527 யார் இருக்கலாம், பாபருக்கும் கான்வா வந்து யார் இருக்கலாம், பாபருக்கும் ராணா சிங்கும், சித்தூர் அப்படிதானே, திஸ் இஸ் சித்தூர் ராணா சிங்கும், சித்தூருடைய ராணா சிங். ஸோ இவங்க ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் கான்வா தான் நடந்திருக்கும். அதே மாதிரி பேட்டில் ஆஃப் சவுசா எங்கே யாரோட பேருக்கு பார்த்தீங்கன்னா 1539 ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடந்திருக்கும். ஹுமாயூன் வெர்சஸ் ஷெர்கான் அவருடைய பேர், ஷெர்ஷா எதுனாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ 39 அப்போ இதுலேயே தெரிஞ்சாச்சு. ஸோ இல்லை என்ன ஒன்று நினச்சிருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இளவரசர் குஸ்ருவுடைய கழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இளவரசர் குஸ்ருவுடைய கழகம் அப்படின்னு. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு குஸ்ருன்றது யார் இருந்தோம், எங்கேயுமே நம்ம பார்க்கலையே, யார் அந்த குஸ்ரு, எனிபடி? யாரும் இல்லை, இந்த ஜஹாங்கீருடைய மகன் தான் வந்து குஸ்ரு. அந்த குஸ்ரு வந்து பார்த்தீங்கன்னா இவர் அர்ஜுன் சிங் கூட சேர்ந்துட்டு, சீக்கிய குரு அர்ஜுன் சிங் கிட்ட சேர்ந்துட்டு ஒரு கழகம் பண்ணுவார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகன் குஸ்ரு. யாருடைய மகன் குஸ்ரு? ஜஹாங்கீருடைய மகன் குஸ்ரு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1605 டு எக்ஸாக்ட் எனக்கு இயர் தெரியல, நாம் வந்து ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணிக்கலாம். 27 அதாவது இந்த ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கும். ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஓகேவா? ஸோ அப்போ என்னோட இதுன்னா 4, 2, 1 அப்புறம் தான் 3 வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து கரெக்டாக இருக்கும். எஸ், ஏ, தட் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு தகவல் பகுதி, அதிலிருந்து கேள்வி. அமீர் குஸ்ரு தனது மகளிடம் சுழலும் சக்கரத்தின் குழையை விட்டு வெளியேற வேண்டாம், எப்போதும் வீட்டின் சுவரை நோக்கி வீட்டின் வாசலையும் நோக்கி பின்புறத்தையும் வைத்திருக்க வேண்டும், இதனால் யாரும் அவளது முகத்தை பார்க்க முடியாது என்று அறிவுரை கூறினார். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் கண்ணியத்திற்கு கவிஞர் போதிய மதிப்பளிக்கவில்லை அப்படின்னு சொல்லலாமா? இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ பார்க்கலாம். பெண்களின் கற்பு கவிஞர் பாதுகாவலாக இருக்கிறாருன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணின் முகத்தை பார்ப்பது மங்களகரமாக, ஸோ அந்த மாதிரி இல்லை. பெண்கள் மிகுந்த மரியாதை, இதில் வந்து மரியாதை எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுங்களுடைய கற்புக்கு பாதுகாவல் கொடுக்கிற விதமாக அந்த வார்த்தையை சொன்னது மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்து விட்டால் அவர் சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரி வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டவர் ஜஹாங்கீர். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கோட் ஒன்று இருக்கும் புக்கில், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அமீர் ஹசன் தெஹ்லு டேஸ் அரசரின் அரசவையில் சூஃபி கவிஞராக இருந்தார். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் மாறி இருந்திருக்கு. அமீர் ஹசன் தெஹ்லு, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கோடைய காலத்தில் இருந்தவர். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் கூட துக்ளக்கோடைய காலத்தில் வந்து இருந்தவர். அடுத்த, உலக அமைதியை குறிக்கும் சுல் இ குல் என்ற கருத்தை வெளிப்படுத்தியவர். ஓகேவா? ஸோ அமைதிக்காக ஒன்று பண்ணிருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதம் தீன் இலாகி, தௌஹி இலாகி, இது வந்து பார்த்தீங்கன்னா அமைதிக்காக சுல் ஐ குல் அப்படின்ற, சுல் ஈ குல்னு வரும், சுல் ஈ குல் அப்படின்றது. ஸோ ஐ போட மாட்டாங்க, ஈ தான் போடுவாங்க தமிழில், உச்சரிக்கிறது ஈ தான் வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ அக்பர் தான்.
சூ டைனஸ்டி வாஸ் ஃபவுண்டட் பை ஷேர்ஷா சூரி. ஓகேவா? ஸோ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் வருவார் இல்லையா, ஹுமாயூன் வந்து பார்த்தீங்கன்னா 1539லேயும் 1540லேயும் ரெண்டு போர் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹுமாயூன் இருந்து இந்த ரெண்டு போர் மூலமாக இவர் வந்து யார் வந்துருவாங்க இந்த ரெண்டு போர்ல, ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஸோ என்ன போர்னு தெரியும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுசா நடக்கும், சவுசா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்னோஜ், கன்னோஜி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு போர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வின் பண்ணுவார், இதில் வந்து ஃபுல்லாகவே வின் பண்ணி இதில் வந்து டபுள் டிக் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே வின் பண்ணி நமக்கு வந்து யார், ஷெர்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா அப்படின்ற பேரில் வந்து ஆட்சிக்கு வந்துடுவார். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர் டைனஸ்டியை வந்து ஆரம்பிப்பார். ஓகேவா? ஸோ சூர் டைனஸ்டி வந்து ஆரம்பிப்பார். இவர் 1540லேருந்து 1555 வரை இவர் தான் இருப்பார். ஓகேவா? இவரோட பையன் அடுத்த இருப்பார், இவர் வந்து ஒரு 5 வருஷம் காலம் இருப்பார், அப்புறம் மீதி வந்து பையன் இருப்பார். அப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா 1555 யாரு, இந்த ஹுமாயூன் வந்து அங்கே போய் படைகள்லாம் திரட்டிட்டு ஈஸியாக வந்து இந்த இடத்த பிடிச்சிருவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1556 ஹுமாயூன் வந்து செத்து போயிடுவார். ஓகேவா? மாடிப்படியிலிருந்து நூலகப்படியிலிருந்து விழுந்து அப்போ வந்து இந்த ஷெர்ஷா அப்படின்றது தான் நமக்கு வந்து இந்த சூர் டைனஸ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தீனிலாக ஏற்றுக்கொண்ட அக்பரினுடைய அவையில் இருந்தவர் யாரு, நம்ம இப்பதான் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினா ரெண்டாவது கொஸ்டினா பார்த்தோம் தானே, பீர்பால். ஓகே, அதே கொஸ்டின் அப்படியே திரும்ப கேட்டிருக்காங்க. அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பரவலாலும் பாடப்பட்டவர் யாருன்னா சூர்தாஸ். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன பாத்தீங்கன்னா துக்காராம் பாடல்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த துக்காராமுடைய பாடல்கள் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க, புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஒரு கடவுள் கோட்பாட்டு பாடல்கள். ஓகேவா? அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த ஓகே சூர்தாஸ். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா, டாம்ப் ஆஃப் உத்தவுலா, இஹ்மத் உத்தவுலாவுடைய கல்லறை. ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கிறாங்க, இது வந்து நூர்ஜஹான், இது கரெக்டுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பலில் உள்ள மசூதி வந்து பார்த்தீங்கன்னா பாபருடையது, ஜும்மா மசூதி வந்து ஜாதகானுடையது, பானிபட்டில் உள்ள காலிபக் மசூதி வந்து ஐரங் சிங்குடையது தப்பு. ஓகேவா? ஸோ 1, 2, 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, யாரால் புகையிலை 1508. அப்போ 1508 யாரோட பீரியடு அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு, 1508 வந்து யாருடைய பீரியடாக இருந்திருக்கும்? ஸோ பிரிட்டிஷ் வந்து போர்ச்சுகீஸ் வந்து அந்த டைமில் வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ போர்ச்சுகீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகையிலையே இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, புகையிலையே இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது போர்ச்சுகீஸ் தான். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யாருடைய ஆட்சி காலம் வந்து கண்டிப்பாக டெல்கி சுல்தான் தான் இருந்திருப்பாங்க, டெல்கி சுல்தானில் யார் இருந்தாங்க அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுவாங்க, சொல்லுங்கள். ஓகேவா? டெல்கி சுல்தானேட்ல யாருடைய எந்த வம்சத்துடைய ஆட்சி காலம் அப்படின்றத சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 கரெக்டாக பார்த்துடும் எல்லாமே. பேட்டில் ஆஃப் காக்ரா ரெண்டாவது பாயிண்ட் பெட்டு போகிறப்போ 1556. ஸோ பேட்டில் ஆஃப் காக்ரா அண்ட் கான்வா எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு? கான்வா. காக்ரா எப்போ நடந்துச்சு? லாஸ்ட்டாக 29 நடந்துச்சு அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்வா காக்ரா வந்து ரெண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து பானிபட் தான் எடுக்கும், 1526 தான் கரெக்டு, காக்ரா கான்வா. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 3, 2, 4, 1 தாங்க வரும், 3. ஓகே, 1 கொடுத்துருக்காங்க, காக்ரா வந்து 1 கொடுத்துருக்காங்க. காக்ரா 1னா 27 கண்டிப்பாக இல்லை, காக்ரா வந்து 29. ஓகேவா? ஸோ வந்து செகண்ட் பானிபட்டு, செகண்ட் பானிபட்டு வந்து பார்த்தீங்கன்னா 29 இல்லை, அக்பருடைய காலம் 56 இல்லை. ஸோ எல்லாமே தப்புங்க, 3, 2, 4, 1 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. ஓகேவா? தற்காலிக வீழ்ச்சின்னு சொல்லலாம். எஸ், கணுவா போர் ரஜபுத்திரர்களின் கூட்டமைப்பு தோல்விக்கு காரணமாக அமைந்தது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்டுங்க. ஓகே, இதுக்கு விளக்கம் கூட இதுதான். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் தனது நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேவா? ஸோ அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துலலாம் கொஞ்சம் லூஸாக விட்டு பிடிக்கிற ஆள் தான், அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் தீவிரமாக இருந்த ஆள்லாம் கிடையாது. ஓகேவா? அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா தாராள கொள்கையை கைப்பிடிச்சிருப்பார், ஷாஜகானும் ஜஹாங்கீரும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அவுரங்கசீப் வந்து தாராள கொள்கையில் இருந்துருக்கும்ல, தீவிரமாக இருப்பார், ஜிஷியா டாக்ஸ்லாம் கொண்டு வந்துருப்பார். ஓகே, அக்பர் ஆசிரியர் அப்துல் லத்தீஃப் அக்பருக்கு அல் கீகுல் என்ற கொள்கையை போதித்தார், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அல் கீகுல், ஸோ எஸ் ஆக்சுவலாக அல் கீகுல் வந்து சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சுல் இ குல் அப்படிதானே. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர் ஆல்சோ. அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் அமைதியாக சைலண்டாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு போகிற மூடில் இருந்தார்.
கீழே கொள்வதில் தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, முகாதவிஸ், வாக்கியா நாவிஸ், குஃபியா நாவிஸ், அப்புறம் ஹரக்காரா. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா முகாதாசி அப்படின்றது பொது, அதாவது பப்ளிக் மோரல் சென்சார் பண்றவர். வாக்கியா நாவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்திகளை இது பண்றவர், எல்லாமே கரெக்ட் தான். ஸோ எது மாதிரி சூஃபியா நாவிஸ் வந்து ரகசிய கடிதம் எழுதுவது அவர் தான். ஸோ கொடுத்துருக்க தப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹராகஸ் அப்படின்றவர் நீதித்துறை ஆய்வாளர். ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து நீதித்துறை ஆள் ஆய்வாளர் இருக்க மாட்டார். இந்த ஹராகஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர், இந்த போஸ்ட்மேன் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேவா? அந்த லெட்டர்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட சிமிலர் டு போஸ்ட்மேன். ஓகேவா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அஞ்சல், அஞ்சல் சார்ந்த இதில் உள்ளவங்க. ஆக்சுவலாக மராத்தாஸில் வரக்கூடிய ஒரு பாட்டு மாறி வந்துருக்குது. அமீர் குஸ்ரு, அபுல் ஃபைசல், ஜியாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள். கரெக்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, துக்ளக் நாமா, அக்பர் நாமா, தார்கி, பிரோஷி ஆகிய நூல்கள் இவர்களால் எழுதப்பட்டது அப்படியே கொடுத்துருக்காங்க. அபுல் பாசல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் நாமா. ஓகேவா? அமீர் குஸ்ரு, துக்ளக் நாமா, ஜியாவுதீன் பரணி, மல்டி பார்த்தது தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ போத் ஒன் அண்ட் டூ சரி. முகலாய பேரரசர் அவுரங்கசீப்புக்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜியோடு கையெழுத்து வருது ஜெய்சிங் போட்டிருப்பாரு. ஓகேவா? அவுரங்கசீப்புக்கு பதிலாக ஜெய்சிங் தான் வந்து அதில் வந்து புரந்தர் உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருப்பாரு. ஓகே, அவர் தான் எடுத்து போயிட்டு நான் போய் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு போவார். தார்கி ஷெர்ஷா யாருங்க? அப்பாசி, நம்ம பார்க்கல, அப்பாசி ஷர்வானி. ஓகேவா? ஸோ அப்பாசி ஷர்வானி அப்படின்றவர் தான் தார்கி ஷெர்ஷா, ஷெர்ஷாவுடைய அந்த வரலாற்றை வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அப்பாஸ் கான் ஷர்வானி. ஸோ அடுத்த க்வெஸ்சன், பேரரசர்கள் தவறானவற்றை இப்போ சொல்லியிருக்காங்க. பாபர், தர்டிபக், கரெக்ட். ஹுமாயூன், பைரம் கான், ஏன்னா அவருடைய படத்தில் பற்றி வருது என்ன. அவுரங்கசீப்பும் ஜஸ்வந்த் சிங் எல்லாமே கரெக்ட். ஜஹாங்கீர் வந்து சவாய் ஜெய்சிங் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இது மட்டும் தான் கரெக்ட், மீதி எல்லாம் வந்து மீ, அதாவது இது மட்டும் தப்பு, மீதி எல்லாம் கரெக்ட். ஓகே, நமக்கு வந்து தவறானது கேட்டிருக்காங்க, அப்போ நமக்கு சி இஸ் த ஆன்சர். ஸோ தீஸ் ஆர் த க்வெஸ்சன். கிட்டத்தட்ட நமக்கு நிறைய க்வெஸ்சன் இருக்காங்க, 46 க்வெஸ்சன் வந்துருக்குது. சில க்வெஸ்சன் நமக்கு வந்து மாறி வந்திருந்தாலும் கூட, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 46 க்வெஸ்சன் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, 40 தோராயமாக ஒரு 40 மேலப்பட்ட கொஸ்டின் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதில் என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து மறக்காம தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம், எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னால் உள்ள எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே.